தங்கவயல் கென்னடிஸ் வட்டாரத்திற்கு வருகை தந்த அகில இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் தங்கவயல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ராஜேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழி நெடுக்க பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். மாலைகள் பொன்னாடைகள் அணிவிக்கப்பட்டன. சரவெடி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. நீல கொடி ஏந்திய இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் எஸ் ராஜேந்திரனை அழைத்துச் சென்றனர். இனி இந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அடுத்த நாளே எஸ் ராஜேந்திரன் கெஞ்ச மறுநாளே சட்டசபையில போய் சைன் பண்ணும் போது மகளிருக்கு வாங்கின தள்ளுபடி ஆகும். இது நான் பேரண்டி அச்சு சொல்றேன். ஒரு மூன்று அரிசி நம்மளால வாங்க முடியாது. இவ்வளவு பேரு பேருல பணம் கொடுக்கறான் வெக்கமாகுது. நம்மளுக்கு நம்மளுக்கு ஏன்னா பிரிட்டிஷ்கார வாழ்ந்த இடம் தான் கென்னடி என்று பேருல பாரு. அந்த பேருகளை வச்சு நான் நம்மளை ஏமாத்துறானுவா பேகல வந்து சிம்பரை கொடுத்துன்னு அரிசியும் பருப்பும் கொடுத்து ஏமாத்துறான். நம்மளால வாங்கி சாப்பிட முடியாதா? இதெல்லாம் கட்டமை காட்டினாரு, இதுதான் கிரி ஆனாரு, இதுதான் கோல் சொல்ல சொல்ல ஒரு கால் பண்ணாரு, எதனா சொல்லிக்கலாம் இல்லையா? என் ஹிஸ்டரி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஒரு கட்ச கட்சலாம் அப்படின்னு கட்டப்பட்டலாம் அப்படின்னு இதுதான் அந்த எஸ் அந்த கால கட்டத்துல அதுதான் விளையா. ஆனா இன்னைக்கு இருக்கிற என் வாழ்க்கை அந்த காலகட்டத்துக்கு போலே படிச்சிருக்காங்க. அன்னைக்கு கொஞ்சம் பேர் படிச்சோம், இன்னைக்கு நிறைய என் வாழ்க்கை படிச்சிருக்கோம். என் வட்டார மக்கள் என் மேல காட்டின அன்புக்கு நான் அவங்க என்ன பரிசு கொடுக்கணும்? என் இதயத்தே கழிக்க அவங்க கையில கொடுக்கணும். என்னோட வாழ்க்கையா நான் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஒரு சொன்ன தாயே இன்னைக்கு நீங்க பயந்து வரவீங்க. டெய்லி தயார் போற என்ன அருமை சகோதரிகளை நீங்க பயந்து பயந்து வரீங்களா? எனக்கு தெரியும் எவன் என்ன பண்ணிடுவானோ, சும்மாவே எதுனா கஞ்சா பிடிச்சிட்டு கனடா பண்ணுவானோ. உன்னுடைய பயம் ஒவ்வொரு நாளும் இருக்குது. என் பொன் வண்ண செல்வங்களே, நான் இன்னைக்கு சொல்ற கேள்வி, கஞ்சா அடிக்கிறவன் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம் கஞ்சா பிடிச்சிட்டு ரெண்டு மாசத்துக்குள்ள பிடிச்சி திருப்பி கிடைக்காத எப்படி மாடு மாட மாட்டுக்கறி அறக்கூடாதுன்றான். போய் பங்காறு போயிட்டு மேல போய் வாங்கிட்டு வரும், குப்பத்துல வாங்கிட்டு வந்துருமே. அந்த நிலைமைகளை ரெண்டு மாசத்துல சீக்கிரம் சீக்கிரம் பிடிச்சிடு, திருப்பி உங்களால பிடிக்க முடியாது. இது உண்மை. Thank you.
ஆயுதம் ஆயத்தில் பிஜேபியோ நம்ம ஐக்கிய வந்த ஆயுதம்.